என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்கக்கூடிய மூன்று க்வெஸ்சன்ஸ். இந்த மூன்று முக்கியமான க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம். முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னால், நெகட்டிவாக நான் யோசிச்சிட்டேன், அது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த தியரி பற்றி தெரிஞ்சுக்கிட்ட முதல் நாளே நம்ம எல்லாருமே யோசிக்கிற முதல் விஷயம், ஆமாம் நேத்தெல்லாம் நெகட்டிவாகவே யோசிச்சனே அதெல்லாம் நடக்குமா, பைக்கில் போகும்போது சறுக்கி விழுந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சனே அது நடக்குமா, நேற்றுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை அதே மாதிரி நம்ம வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சோமே அதே நடக்குமா, நேற்றுக்கு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் நடக்குமா, இந்த மாதிரியெல்லாம் நான் நெகட்டிவாக யோசிச்சிட்டனே இதெல்லாம் உண்மையிலே நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, நெகட்டிவாக நீங்கள் யோசிக்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்குது, ஒன்று பூ இன்னொன்று தலை. அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளைக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்குது, வலதுபுற மூளை இடதுபுற மூளை. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனதிற்கும் ஆழ்மனம் வெளிமனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. இதில் பாருங்கள், நம்மளுடைய வெளிமனம் இருக்கு இல்லையா, அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய மூளை. இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய மூளை தான் நம்மளை சிந்திக்க வைக்குது. பைக்கில் போயிட்டுருக்கோம், விழுந்தால் என்ன ஆகும், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும், அதில் நான் மட்டும் தப்பிச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அவன் அப்படி தான், அவனுடைய ப்ரோக்ராமிங் சிஸ்டமே அப்படியெல்லாம் யோசிக்கிறது தான். எல்லா விஷயத்தையுமே தப்பு தப்பாக யோசிப்பான், எல்லா விஷயத்தையுமே அது சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க தான் செய்வான், ஏன்னா அவனுடைய ப்ரோக்ராமிங் சிஸ்டமே அதுதான். ஆனால் இப்படியெல்லாம் யோசிச்சிட்டிங்க இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்குறீங்க இல்லையா, இதுதான் தப்பு. இப்படியெல்லாம் யோசித்தா அது எல்லாமே நடந்துராது, ரிப்பீட்டட் தாட்ஸ் மட்டும்தான் நடக்கும். பாருங்கள், ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக யோசிக்கிறீங்க, டெய்லி அதே விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த யோசனைக்கு நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கொடுப்பீங்க. எமோஷன்ஸ்னால் என்ன, உணர்வுகளை கொடுப்பீங்க. அப்போ உணர்வுகளை கொடுத்தா ஒரு வைப்ரேஷன் உருவாகும், ரிப்பீட்டடாக உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாட்ஸை பயன்படுத்தி ரிப்பீட்டடாக ஒரு வைப்ரேஷனை நீங்கள் உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே வெளிமனம் ஆள் மனசுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணும், ஆள் மனம் அதை வாங்கிக்கும். ஆள் மனசோட வேலை, நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆள் மனசோட வேலை என்னங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அது என்ன ஒரு தாட் வேணாலும் வரட்டும், என்ன வைப்ரேஷன் வேணாலும் வரட்டும், அது அப்படியே எடுத்து நமக்கு திரும்பவும் கொடுத்துரும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டி பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகமாக வந்திருக்கா, நெகட்டிவான வைப்ரேஷன் அதிகமாக வந்திருக்கா அப்படிங்கிறத அது ஒரு கால்குலேஷனை வச்சுருக்கும், ஓகேங்களா. பாருங்கள், 10 நாள் நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்க, ஓகேங்களா, 10 நாளாக பெயினை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த 10 நாளுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. 15 நாள் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னா அடுத்த நாள் 15 நாட்களுக்கும் நீங்கள் சிரிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆள் மனசுடைய வேலையே. ஸோ அதனால் நீங்கள் ஐயோ தப்பாக நினச்சிட்டுனே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எதை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி எமோஷன் கொடுக்கணும், ஓகேங்களா. ரிப்பீட்டடாக நினச்சா மட்டும் போதாது, ரிப்பீட்டடாக நினைக்கிற விஷயத்தில் ஐயோயோ பயமாக இருக்கே, ஐயோயோ பயமாக இருக்கே அப்படிங்கும்போது மனசெல்லாம் ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உணர்வை நீங்கள் கொடுத்தா தான் அந்த நெகட்டிவான விஷயமும் நடக்கும், புரிஞ்சுதுங்களா. ஒருவேளை நீங்கள் சும்மா மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் பெருசாக வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டலை அப்படின்னு சொன்னால் அது நடக்காது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் சக்ஸஸ் பண்ணணும் என்னுடைய ஜாப்லேயோ அல்லது காதல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சக்ஸஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பயங்கரமாக எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதை நான் எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அந்த பயம் உங்களுக்கு அப்படியே அது ஒரு உருவமாக மாறும் இல்லையா. அந்த நேரத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், பயத்துடைய மறுபக்கம் என்ன. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லையா, ஸோ அப்போ பயத்துடைய எதிர்வினை என்ன, வெற்றி, சந்தோஷம், தைரியம், கரெக்டுங்களா. ஸோ பயத்துடைய மறுபக்கம் தான் வெற்றி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தீர்வு இல்லாமல் எந்த விதமான சவால்களுமே இல்லை. ஸோ பயம் வந்தது அப்படின்னா அந்த பயத்துக்கு நீங்கள் சவால் விடுங்க, ஏன்னா
பயத்துடைய ஒரு பக்கம் உங்களுக்கு பயம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் அது வெற்றியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பயம் வந்தால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுங்கள், சவால் விடுங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சவால் விடுவாங்க, அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும், டே இவனாடா இப்படி இருந்தவே ஆனால் அன்றைக்கி சவால் விட்டுட்டு போனால் பயங்கரமாக ஜெயிச்சிட்டான்டா அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஏன், உங்கள் வாழ்க்கையை நீங்களே புரட்டி பாருங்களேன், நிறைய விஷயங்களில் சவாலாக அதை எடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெயிச்சு காட்டிருப்பீங்க. ஸோ பயம் வந்தால் சவால் விடுங்க. மூன்றாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக வாழணும், அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி ரொம்ப சிறுசு, ஆனால் இதனுடைய பதில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கார். அந்த ஞானிக்கிட்ட நிறைய சீடர்கள் இருக்காங்க. ஸோ இந்த சீடர்கள் எல்லோருமே சேர்ந்து வாழ்க்கையை எப்படி ஈஸியாக வாழணும், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மகான்கிட்ட போகிறாங்க. மகான்கிட்ட போயிட்டு, ஐயா எங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி ரொம்ப ஈஸியாக பெயின் இல்லாமல் வாழறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியே கேட்குறாங்க. மகான் யோசிக்கிறாரு, ஏன்னா சீடர்கள் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தில் பட்டு புழுவுடைய கூண்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பட்டு புழு கூண்டுக்கு முன்னாடி சீடர்களை எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பட்டாம்பூச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வரும், அந்த பட்டாம்பூச்சியை எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் எல்லாமே அந்த பட்டாம்பூச்சி கூண்டையே பார்த்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூண்டுலேருந்து பட்டாம்பூச்சி, குட்டி பட்டாம்பூச்சி வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. லேசாக அதனுடைய ஓடு வந்து உடையுது, ஓடு உடஞ்சிருச்சு, ஆனால் அதனால் வெளியில் வரவே முடியல. உடனே அங்கே இருந்த சீடர்கள், டே அதுக்கு ஹெல்ப் பண்ணணுண்டா, ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா, ஓட்டுலேருந்து வெளியில் வரணும் இல்லையா, அதனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குச்சி எடுத்து லைட்டாக, ரொம்ப பாருங்கள் துல்லியமாக கொஞ்சமாக உடச்சி விடுறாங்க. உடச்சி விட்ட உடனே அதுக்குள்ளே இருந்து பட்டாம்பூச்சி வெளியில் வருது. ஆனால் வெளியில் வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் இறந்து போயிடுது. அந்த சீடர்கள்லேயே ஒரு சீடர் மட்டும்தான் அந்த கூண்டை உடைக்கிறதுக்காக லைட்டாக அந்த கூண்டை வந்து கீறியிருப்பான். அந்த கீறல் கீறினதுனால தான் அது வெளியில் வந்திருக்கும். அந்த கீறலுக்கு பிறகு அந்த பட்டாம்பூச்சி வெளியில் வந்து இறந்து போனதை பார்த்த உடனே என்னால் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கான். அழுதுட்ருக்கிறத பார்த்த உடனே ஞானி வராரு. வந்துட்டு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதற்காக அழுதுட்ருக்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அந்த பட்டாம்பூச்சி நீங்கள் பார்க்க சொன்னீங்க இல்லையா, நானும் அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து அந்த கூண்டுலேருந்து அது வெளியில் வர்றதுக்காக கொஞ்சமாக விரிசல் விட்டுச்சு, ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த கஷ்டத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது, அதனால் ஒரு குச்சி எடுத்து சின்னதாக ஒரு கீரல் போட்டு விட்டேன், அது ஈஸியாக வெளியில் வரட்டும் அப்படின்னு. அதே மாதிரி அதுவும் அந்த கூண்டை உடைச்சிட்டு வெளியில் வந்தது. வெளியில் வந்த உடனே அது இறந்து போயிடுச்சு, ஆனால் அது என்னால் தானே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறான். பாருங்கள், இந்த இடத்துல தான் மகான் சொல்கிறாரு, நாமளும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா கூண்டை உடைச்சிக்கிட்டு வந்து தான் ஆகணும், ஆனால் அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் உடைச்சிட்டு வரணும். பாருங்கள், அந்த பட்டாம்பூச்சி ஏன் வெளியில் வந்தோடனே இறந்ததுன்னு தெரியுமா, அதற்கு போதிய வலு அதுக்கிட்ட இல்லை. அந்த கூண்டை அது உடைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை அது உணரும். தன்னுடைய இறகுக்கு நிறைய சக்தி வந்து அதனால தான் கூட ஆரம்பிக்கும். அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது உடைக்கும் பொழுது தான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணும், அதனோட சிறகுகள் நல்லா வளர ஆரம்பிக்கும், தன்னைத்தானே அது ரொம்ப வலுப்படுத்திக்கிறதுக்கு அந்த போராட்டம்தான் காரணமேனு சொல்கிறாரு. அது கஷ்டப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு மனிதநேயம் இருக்குது, பரவாயில்லை, ஆனால் அந்த கஷ்டப்பட்ட விஷயத்தை பார்த்து நாம் உடச்சி விட்டோம்னா அதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும், அதுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது வெளி உலகத்தை. அதனால் கஷ்டப்படணும், கஷ்டப்படும்பொழுது தான் நம்மளுடைய இதயம் வலுவாகும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி உருவாகும், அப்போ தான் இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். அதனால் ஒவ்வொரு போராட்டங்களும் வரும் பொழுது அந்த போராட்டம் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது நம்ம எல்லாருமே 40 வயசில் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, அப்போ 20 வயசில் இருந்து
மன அளவில் உடல் அளவில் நம்ம நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம நிறைய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது தான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக மாறுவோம். ஸோ போராட்டங்கள் வந்தால் அதை ஈஸியாக தாண்டி போகணும்னு நினைக்காதீங்க. போராட்டம் வந்தால் ஆ நல்லா இருக்கே, இந்த போராட்டம் ஒரு நல்ல டாஸ்க்காக இருக்கே, இன்னைக்கு இந்த டாஸ்க் தான் கிடச்சிருக்கு, இதை நான் தாண்டி போய் ஜெயிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருங்க. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அடிகள் இருக்குது அப்படின்னு வாய் வார்த்தையினால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் இதை உண்மையான வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்கிற விஷயம் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த்தி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.